அந்த நாய் வந்து கடித்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குது. இங்க ரத்தம்லாம் அந்த கொட்டிய நிலையில இன்னும் கூட அந்த ரத்தக்கரை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா காயாம அப்படியே காஞ்சி போய் பாத்தீங்கன்னா அதை பார்த்தாலே தெரியும். இங்க வந்து சார் ரெண்டு நாய் வளர்க்குறாங்க, கத்திட்டு இருக்கு பாருங்க சவுண்ட் கேக்குதுங்களா. அது அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு ஹைட் இருக்கும், அது எப்படியாப்பட்ட மனுஷன் பார்த்தாலும் அந்த நாய் பயப்படுவாங்க. பராமரிக்கிற மாதிரி தெரியல அது, ஏன்னா அவங்க அந்த நாய்க்கு ப்ராப்பர் மாஸ்க் எதுவும் கிடையாது, அவுத்து விட்டுருவாங்க, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது மேயும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் யாருமே வர மாட்டாங்க. உங்களையும் தரத்தி நான் வண்டி கவர் பண்ண பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஓகே, நான் அப்படியே அந்த பொண்ணு சுற்றி ஓடி வரேன். அந்த குழந்தை அவங்க அம்மா காப்பாற்ற போனா அவங்க அம்மாவையும் ரெண்டு பேருமே அம்மாவையும் அம்மாவையும் கடிச்சிருக்கு. ஓகே, அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாகவே இந்த டாப்பே அப்படியே ரிமூவ் ஆகிற மாதிரி கடிச்சிருக்கு. வெளியூர்லேருந்து வந்து சாப்பாடு கஷ்டப்படுறதுனால தான் இங்கே வந்து அவங்க கிடக்குறாங்க. 5 வயசு குழந்தை சார், உண்மையில நல்ல குழந்தை சார். எப்படி சொல்கிறது, அந்த ஆள் வந்தார், வந்து அந்த பாப்பாவை காப்பாற்றாமல் அந்த நாயை பிடிச்சி இழுக்காமல் அப்படியே நிற்கிறாரு. நாங்களும் நிறையா வாட்டி அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, அவங்க வந்து அதை பற்றி அதை சட்டம் பண்ணிக்கவே இல்லை, அதை பற்றி அவங்க வந்து கேர் பண்ணிக்கிட்டே கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல இது பண்ணணும் சார், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ப்ளூ கிராஸ் அது இதுன்னு எல்லாருக்கும் இருக்குது, அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குது.